நல்ல முன்னேற்றம் இருக்கே. சௌந்தர்யா, தேங்க்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் ரமேஷ் பேசுறேன். சௌந்தர்யா, ஒரு நிமிஷம். இந்த வயசுல பேரலிசிஸ் வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் வராது. சௌந்தர்யா, உன்னோட ட்ரீட்மெண்ட் ரியலி கிரேட். இப்படியே கேர் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணா அவர் தானே எழுந்து என்ன பார்க்க வந்துருவாரு போல. ஓகே சௌந்தர்யா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன். ஜெர்மன்ல ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், தவிர்க்க முடியல. அதான் நீ இருக்கல்ல, நல்லா பாத்துக்குவ. ரெண்டே மாசம் தான். சரிங்க டாக்டர். பை த பை, இவரோட தங்கச்சி பையன் விமல் ஒருத்தன் இங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். அவன் எல்லா ஃப்ரைடேயும் இங்க வருவான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவன் பண்ணுவான். ஓகே ஓகே, பை. டேய், எங்கடா இன்னும் அவனை காணோம்? அவரு ஹீரோடா, லேட்டா தான் வருவாரு. அப்படின்னா நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க, நான் தம்மடிக்க போறேன். பசங்களா, இப்படி மூணு வருஷமா வெளியிலயே சுத்துறீங்களே, ஒரு சேஞ்சுக்காவது கிளாஸ்க்கு போக கூடாது? டேய், அந்த குயில் ஏன்டா கருப்பா இருக்கு? தெரியல, ஏன்டா எனக்கு தெரியல, தான் ஒன்ட்ட கேட்டேன். டேய், நல்லா யோசிச்சு பாருடா. ஒருவேளை காக்கா கூட கிராஸ் ஆயிருக்குமோ? கடையில அக்கௌண்ட் வைக்கலாம், ஆனா காலேஜ்ல அரியர் வைக்க கூடாது. ஏன்டா குவார்டர் கொட்டி போன மாதிரி உட்காந்துருக்கீங்க? பாட்டி எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசுறா மச்சான். ஆமா, மனம் எங்க? நீ வரதுக்கு லேட் ஆகுதுன்னு டென்ஷன்ல தம்மடி போயிட்டா மச்சி. இந்த வயசுல எதுக்குடா டென்ஷன், கோவம், வெக்கம், மானம், சூடு, சொரணை, கருணை, எருமைங்களா? வாங்கடா வாங்கடா வாடா, போலாம். ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க.